அன்பு தமிழ் உறவுகளே, இன்னைக்கு பார்க்கக்கூடியவர் வந்து அன்பு மாமா. கிழக்கு சீமை திரைப்படத்திலிருந்து தன்னுடைய சினிமா பயணத்தை தொடங்கினவர். அதுக்கப்புறம் மாமா எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இப்ப இருக்கிற உருவத்துக்கும் அவர் முகத்துக்கும் ரொம்ப ஒரு மாற்றம். அன்பு உறவுகளே, வருத்தப்படாத வாலிய சங்கம் திரைப்படத்துல சிவகார்த்தியன் நடிச்சிருப்பாரு, அதுல சூரி, சூரியோட அப்பா மாமா நடிச்சிருப்பாரு. கருப்பேன் கோவக்காரனப்பா, மயனுக்கு இது கேட்கிறானப்பா, என்னப்பா கருப்ப மாட்டேங்கிறேன் அப்படின்னு டைலாக் மீச கும்பம் படம். இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடித்த அண்ணாத்தை, அண்ணாத்த திரைப்படம் முதற்கொண்டு மாமா நடிச்சிருக்காரு. மாமா கண்காங்கிறார் உண்மையிலே. அறிமுகவர்களே, ஒரு நடிகனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா, மக்களை பூரா சிரிக்க வைத்தவர் மாமா தவசி. அவர் உருவமே மாறிடுச்சு. ஏன்னா நான் ஒரு நாடக நடிகன், எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன். தயவு செய்து மாமாவுக்கு வந்து புற்றுநோய் பிரச்சனை, அவர் கம்பீரமான மீசையோடு அந்த குரலுக்கு மயங்காதான் கிடையாது, அவ்வளோ அழகாக பேசுவார். சிரிப்பேன் சரி, நிறையா படங்கள் நடிச்சிட்டார். ஆனால் இங்கே வந்து பார்த்தோடனே எனக்கே அறிமுகவர்களே கண் கலங்குது. ஏன்னா அவர் உருவமே அப்படி மாறிடுச்சு. மனிதனுடைய வாழ்க்கை அப்படிலாம் இருக்குமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை. தயவு செய்து இந்த வீடியோ பார்த்தோடனே அதிகமாக பயிருங்க, மாமாவுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க. எத்தனையோ நடிகர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, தயவு செய்து உதவி செய்யுங்க. நான் ஒரு நாடக நடிகன், ஆனால் என்னுடைய சக கலைஞர் மாமா அவர்தான். ஒரு நல்ல மனிதர், யாரையுமே அன்பா அப்போ சொல்லுங்க அப்போ என்னப்பா இந்த பாசம் வந்து எல்லாத்தையும் அமைத்தா இருப்பார். ஆனா அவர் இன்னைக்கு கண் கலங்கி இந்த மருத்துவமனையில் இருக்கும்போது மனசு பார்த்தனே ரொம்ப பதறது. அருமை உறவுகளை எத்தனையோ அதுதான், ஒரே சிரிக்க வைப்போம். தன் உள்ளத்துல கவலை, புற்றுநோயை பாதித்த மாமாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்காரு, மருத்துவ செலவுக்கு. இதை தவறு அறிந்தவனை நான் ஓடியாந்து, ஏன்னா உண்மையிலே பாசம் உள்ள ஒரு மாமா. எத்தனை திரைப்படம் நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, இவர் நல்லா வந்து வருத்தப்பட வாலிய சங்கம் நிறைய படத்தை அவர் பார்த்துருக்கலாம். நல்ல ஒரு பேச்சு திறமை, நல்ல ஒரு நடிப்பு திறமை. அவர் 15 ஆண்டுகளாக இந்த சினிமா துறையில கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து 30 வருஷம் மாமா வந்து இப்ப நம்ம பார்த்துருக்கோம். அவங்க மருத்துவ செலவுக்காக என்னாலும் முடிந்த இந்த படத்தை நம்ம மாமா கொடுக்குறோம். அறிமுக உறவுகளே, தயவு செய்து இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணி உங்களால் இயன்ற உதவியை. ஏன்னா யார் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சிரிக்க வைத்தவர் சினிமா உலகத்தை மாமா தவசி மாமாவுக்கு எல்லாரும் உதவி செய்யணும். பாதம் தொட்டு கேட்டுக்கொண்டு மாமா உங்கள்கிட்ட ரெண்டு ஒரு வார்த்தை பேசுவாங்க பக்கத்தில் வாங்க. ஆமாம் பேசுங்க மாமா. மாப்பிள்ளைக்கு நன்றி அருமை தமிழ் உறவுகளே.